ரியல் நியூஸ் செய்திகளை வழங்குவோர் சகா விநாயக அசோசியேட், சரவணா காம்ப்ளெக்ஸ், ரெயின் பவர் எலக்ட்ரிக்கல், கதிர்நாயக்கன் பாளையம், அம்மன் மொபைல்ஸ் வணிக வளாகம் துறையலூர், டான்ஹெம் டெக் வாட்டர் ப்ரூஃபிங் துறையலூர், ஓம் சைன் பிளக்ஸ் அண்ட் எல்இடி போர்டு விஎம்எஸ் பில்டிங் வடமதுரை. வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட இன்று அடிக்கல் நாட்டுவதை ஒட்டி இந்து அமைப்பினர் கோவையில் பல்வேறு இடங்களில் ராமர் படங்களுக்கு பூஜை செய்தும் பஜனைகள் ஊர்வலங்கள் நடத்தியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். அயோத்தியில் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இன்று ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பூமி பூஜை செய்து கோவில் கட்டும் பணிகளை தொடங்கி வைத்தனர். இதில் பிரதமர் மோடி 40 கிலோ வெள்ளி செங்கல் வைத்து அடிக்கல் நாட்டினார். இதனை கொண்டாடும் விதமாக நாட்டின் பல்வேறு இடங்களில் இந்து அமைப்பினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் தமிழகத்தில் பாஜக, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிசத் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூரை அடுத்த ரங்கம்மாள் காலனி பகுதியில் விஸ்வ இந்து பரிசத் அமைப்பினர் ராமர் படம் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். இதில் கஜேந்திரன், இளங்கோவன், மோகன், முத்துக்குமரன், ராஜசேகர், மகேஷ்குமார், பாலமுரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் NGGO காலனியில் உள்ள சின்மயா ஆசிரமத்தில் ராமநாம ஜப வேள்வி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ராமர் படம் வைத்து ராமநாமம் ஜெபித்தனர். இதில் ராமமுத்து, செந்தில்குமார் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் தொண்டாமுத்தூரில் பாஜகவினர் கர சேவையில் ஈடுபட்ட நபரை வைத்து ராமருக்கு பூஜை செய்தனர். ராமர் உருவப்படத்தை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். ராமர் சீதை வேடம் அணிந்து வந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு பாத பூஜை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீதர் மூர்த்தி, ராஜ்குமார் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் சந்திரநந்தினி. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.